ஹாய் சகலகல டீம் நேர்ல அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. வெல்கம் டு சகலகல டிவி. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர். உங்க பேர் சார்? கபிலர். என் பேர் கபிலர். கபிலர் எங்க இருக்கீங்க? ராயப்பேட்டல இருக்கேன் நானு. உங்களோட இது பார்த்துட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி தான் நானு ஏத்தர் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கேன். வாங்கி என் மகளுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. வந்து ஹோண்டா ஆக்டிவா ஓட்டுற மாதிரியே இருக்கு ஏத்தர். ஒரு பெட்ரோல் இன்ஜினோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நானும் இவரு என் நண்பரு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இவங்களும் ஓட்டி பார்த்தாங்க. மூணு பேர் உட்கார வச்சு ஓட்டி பார்த்தோம். அப்பயும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு மைலேஜ் கொடுக்குற ஸ்பீடு போகுது? ஸ்பீடு வந்து நான் 110 வரைக்கும் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்துட்டேன். மேல வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் முடிஞ்சிடும். ஒவ்வொரு மோடுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு கிலோமீட்டர் போகுது. ஒரு கிலோமீட்டர் வருது எவ்வளவு பைசா வருது? புதுமையான சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு வருவாது. இதனால் விவசாய நிலங்களில் இருக்கிற எங்களுக்கு விவசாய கணக்கு அமைச்சிட்டு சோலார் பேனல் போடலாம். ஏன்னா இப்போ வந்திருக்கிற கரண்ட் எலக்ட்ரிக் சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறது கூட 3 லட்சம் டெபாசிட் கட்டணும், 4 லட்சம் டெபாசிட் கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக வந்து சோலார் பேனலில் நம்ம வந்து அதிகப்படியாக பயன்படுத்தலான்ட்டு முயற்சியில் உங்கள்கிட்ட வந்து சந்திச்சு பேசலாங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறாங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் சோலாரில் போட்டிங்கன்னா 25 வருஷத்துக்கு உங்களுக்கு நன்றி உள்ள நாய்க்குட்டியாக வேலை செய்யும். எனக்கு கொடுங்க. சீக்கிரமா மாறுங்க. உங்க மாமா மிஷின் உட்பட எல்லாத்துக்கும் ஹையர் கெப்பாசிட்டி தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் 20 KVA தேவைப்படும். 10 KVA ஓகே. ஏன்னா வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து சோலார் போகும்போது அந்த எனர்ஜி வந்து 2 டைம்ஸ் மோட்டார் இல்லை. எவ்வளோ HP மோட்டார் அதெல்லாம் எல்லாம் 1-2 அது மாதிரி தான். ஒரு 1 HP 2 HP மாதிரி தான் வச்சிருக்கிறோம். கிரைண்டர் இது மாதிரி பண்ணுற சமாச்சாரங்கள் வச்சு அதுக்கு ஓகே. அதுக்குன்னா மோர் தென் சஃபிஷ் ஒரு 7 KVA 7 KW போகிறோம். பெரிய பெரிய மிஷின் இருக்குல்ல அது மாதிரியானது. அது ஓகே. அதுக்கு போடு போடலானே போட்டுருங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட்ல கூட சீக்கிரம் பேசிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கூட ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன் நான். நல்லா சீக்கிரமா போட்டுருங்க. சரியா? ரைட். ஓகே. தேங்க்ஸ். வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க ப்ரோ? நான் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி சார்ஜ் பண்றதுன்னு. ரொம்ப பெருசு இல்ல, சின்னதா. இவர் அந்த வெஹிக்கிள் பண்ணாரு. அந்த வெஹிக்கிள் சார்ஜ் பண்றது போறோம். அது போறேன்ற நானு. சூப்பர். என்ன வாங்க ரோட்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் டைனமிக் சார்ஜிங் பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே டைனமிக் சார்ஜ்னா அது வயர்லெஸ் சார்ஜ் ரோட்ல வந்து வயர்லெஸ் காயில்ஸ் பிளேஸ் பண்றோம். ஓகே வீல் வெஹிக்கல்லயும் ஒரு காயில் பிளேஸ் பண்றோம். ரோட்ல போகும்போது தானா சார்ஜ் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் இது வந்து இண்டக்ஷன் முறையில சம்திங் வந்து அது அப்சர்வேஷன் பண்ணி சார்ஜ் ஆகும். நல்ல விஷயம். இதெல்லாம் ஃபியூச்சரில் வரணும். இப்போ வந்து சோலார் வந்து ரோட்லேயே போகிறவங்களுக்கு வந்து ஃபாரின்ல போச்சிருக்காங்க தெரியுமா? ஸ்ட்ரீட்லேயே 100 மீட்டர்ஸ் ரோட்லேயே, ஸ்ட்ரீட்லேயே அது மேலே கார் போகுது, வண்டி போகுது, எல்லாம் போகுது.
ஆனா நம்ம ஊர் மேல காக்கா தான் கக்கா போகுது என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது சரி ஓகே நல்ல ஒரு புது டெக்னாலஜி முன்னாடி வாங்க நீங்க முன்னாடி வந்த மாதிரி உங்க டெக்னாலஜியும் முன்னாடி வரணும் ஏன்னா புதுமையான விஷயம் வயர்லெஸ் சார்ஜிங்கிறது அந்த நம்ம வந்து செல்போன் எப்படி மேலே வச்சா சார்ஜ் அது பக்கத்தில் வச்சா அந்த மாதிரி மெத்தடில் சொல்கிறீங்க நீங்கள் கரெக்டுங்களா கை கொடுங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் விரைவில் வந்து மார்க்கெட்டுக்கு வரணும் மார்க்கெட்டுக்கு வந்து வியாபாரம் ஆக்கணும் அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காப்ல பண்ணிட்டு ஆமாம் ஓகேவா இது இது சம்மந்தமாக நான் எங்கே தேவைப்படுற இடத்துல பேசுகிறப்போ உங்களுடைய பதிவு அந்த இடத்துல பதிவாகும் எதுக்கு சேஃப்டிக்கு நம்பர் கொடுத்துருங்க ப்ரோ நம்பர் கொடுங்க 9 5 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9 7 8 9
ரன் பண்ணிட்டேன். இங்கே சென்னையிலையும் நான் ஃபுல் ஆஃப் கிரிட்டே போட்டிருக்கேன். அதாவது இபி டிபெண்ட் ஆகாமல் ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி எம்பிபிடி கண்ட்ரோலர் ஆஃப் கிரிட் ஹை ஃப்ரீக்வன்சி இன்வெர்டர் போட்டிருக்கேன். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3 kW டெய்லி ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ஏர்லியராக எனக்கு 2000 rupees சம்திங் பில் வந்துருந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 250-300 வந்துருச்சு பில். ஏன்னா எனக்கு அந்த 500 units ஸ்லாப்ல தாண்டப்ப எனக்கு பில் அதிகமாக வந்துருந்துச்சு. 500 unit கம்மியாக வந்துருச்சு. இந்த 500 unit தாண்டாம பாத்துக்கோங்க. பாத்துங்க, நீங்க சோலார் போடணும்னு கூட நான் சொல்லல, அதுக்கே மின்சாரத்தை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. அப்போ அதுக்கு மேல தேவைப்படும் போது சோலாரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கம்மியா நம்ம அந்த 500 unit மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத போட்டீங்கன்னாவே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. உங்க இபிபி கம்மியா. சோ சோலார் சுவிட்ச் வந்ததுக்கு அப்புறம் இருந்த எல்லா ஃபேனையும் பிஎல்டிசி சூப்பர் ஃபேனுக்கு மாத்திட்டீங்க. 3 fans கிட்டத்தட்ட மாற்றிருக்கேன். 3 என்னோட அதோட எஃபெக்டிவ் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலி ஆப்வியஸ்லி டே டைமில் மட்டும் ரெஃப்ரிஜிரேட்டர் 4 mm மாடல் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பவர் எக்ஸஸாக இருக்கப்போ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேட்டரிஸும் லோக்கலில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் ஏன்னா பேட்டரி தான் வந்து இருக்க சிஸ்டம்லேயே ஓவர் காஸ்ட்டு. ஸோ எனக்கு இங்கே இன்டிசல் ஸ்க்ராப் எடுக்கிற ஒருத்தர் தெரியும். ஸோ அவர்கிட்ட நல்ல பேட்டரி கிடைக்கும். ஸோ அந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து நான் ஃபுல் என்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்கேன் டெஸ்டிங்க்கு, பேட்டரி டெஸ்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே. ஸோ கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. வெரி குட், வெரி குட் சார். இந்த மாதிரி அதாவது நாலேஜை நம்ம தான் வளர்த்துக்கணும். ஆமாம், ஏன்னா அதுக்கு இது சம்மந்தமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் கூட நம்ம வந்து பயப்படக்கூடாது. அது இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து சின்ன சின்ன புரிதல்கள் தான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபியூஸ் போகும், ட்ரிப் ஆகும், எவ்வளோ எங்கே ஹீட் ஆகுது ஒயர் செக் பண்ணிக்கலாம். எக்யூப்மெண்ட்ஸ் தான் சொல்கிற மாதிரி பார்த்து பார்த்து நல்ல எக்யூப்மெண்ட்ஸாக வாங்கி போட்டுட்டேன். சோலரை பற்றின பயம் இருக்கு. பயம் கண்டிப்பாக இருக்காது. இதுக்கும் வேணும் நான் ஒரு 650 watts தான் பேனல் போட்டிருக்கேன். பட் அதுலேயே ஆல்மோஸ்ட் நான் வந்து 3 kW நான் பவர் ஜென்ரேட் பண்ணுறேன் டெய்லி. நல்ல விஷயம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன இதில் முக்கியமான விஷயம்னா எங்கள் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும், நல்ல மெட்டீரியல் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது கொஞ்சம் சிரமமாக சிரமமான ஆமாம் சிரமம் தான். நான் ஐடியிலாம் ஒர்க் பண்ணுறேன். பட் இப்போ எல்லாமே என்னால் ஐ மீன் எலக்ட்ரிக்கல் எல்லாமே என்னால் பண்ண முடியும். எங்கள் சோலார் பேனல் எங்கே கம்மியாக கிடைக்குது? சோலார் பேனல் எங்கன்னு இல்லை, நான் இங்கே வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கார், அவர் கம்பெனியில் வாங்கினேன், வாங்கிட்டேன் பேனல்ஸ் வாங்கிட்டேன். கம்மியாக கிடைக்குது பேட்டரி. ஆமாம், கந்தஞ்சாவடியில் ஒருத்தர் இன்டிஜல் ஸ்க்ராப் பேட்டரி கிடைக்குது. சரி, அவர்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு 2 or 3 days கொண்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி அவர் மாற்றி கொடுத்துருவார்.